இயேசு இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு பஸ்காவின் தெளிக்கப்படும் இரத்தம். பக்கம் 163 முதல் 165 முடிய முதற் பேரானவர்களின் சபை. மனுக்குலத்திலிருந்த முதற் பேரானவர்களாகிய சபை சந்ததியில் உள்ள மீதமானவர்களுக்கு முன்னதாகவே தங்கள் அடிமையின் நிலைமை குறித்தும் விடுதலைக்கான தங்களுக்குள்ள அவசியத்தை குறித்தும் தேவன் தமது நல்வாக்குத்தங்கள் யாவற்றையும் தங்களுக்கு நிறைவேற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார் என்பது குறித்ததுமான உணர்ந்து கொள்ளுதலின் விஷயங்களில் தங்களது புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்க பெற்றவர்களாய் இருக்கின்றனர். இன்னுமாக இவர்கள் தேவ கிருபைக்கு இணங்கி அவருக்கும் அவரது ஊழியத்திற்கும் என தங்களையே முழுமையாய் அர்ப்பணம் பண்ணி இதன் பலனாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் விஷயத்தில் ஜீவனா அல்லது மரணமா அல்லது விசுவாச வீட்டிற்குள்ளாக, அதாவது தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கு பின்பாக இருப்பதா அல்லது இல்லையா என்பதுதான் காரியமாய் உள்ளது. இந்த வகுப்பால் இரத்தத்தின் கீழிருந்து வெளியேறுவது என்பது தெய்வீக இரக்கத்தினை அவமதிப்பதை குறிக்கின்றதாயிருக்கும். அது இவர்கள் தெய்வீக காருண்யத்தினை வெறுப்பதை இகழ்வதை குறிக்கின்றதாயிருக்கும். இன்னுமாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அடையாளப்படுத்துகின்றதான தேவனுடைய இரக்கத்தில் தங்கள் பங்கினை அனுபவித்த பிற்பாடு அதை இவர்கள் மதிக்காததையும் குறிக்கின்றதாயிருக்கும். இப்படியாய் செய்கிறவர்களை குறித்து வேத வாக்கியங்களானது பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்றும் கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்றும் குறிப்பிடுகின்றது. ரோமர் 6:9, எபிரேயர் 10:26. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய எதிராளிகளாக கருதப்படுவர் மற்றும் இவர்களது அழிவுக்கு எகிப்தினுடைய முதற் பேரானவர்களின் அழிவானது அடையாளமாய் காணப்படுகின்றது. அந்த இரவில் மறித்த எகிப்தியரின் தலைச்சன்களும் கட்டளைக்கு விரோதமாக வீட்டை விட்டு வெளியே சென்றதினால் மறித்த இஸ்ரேலர்களும் இரண்டாம் மரணத்திற்கு சென்று விட்டார்கள் என்று நாங்கள் சொல்வதாக அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டாம். அதற்கு முற்றிலும் மாறாக இந்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷ யுகத்தில் பெந்தகொஸ்தே நாளிலிருந்து இருக்கிற கிறிஸ்தவின் சபையின் நிஜங்களுக்கும் உயர்தளத்தில் உள்ள காரியங்களுக்கும் முன்னடையாளங்களாகவும் உருவகங்களாகவும் நிழல்களாகவும் விளக்கங்களாகவும் இருக்கின்றன என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இப்படியாக முதற் பேரானவர்களின் சபையின் அங்கத்தினரான பிறகும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மறுதளித்து போனால் மனம் திரும்புகிறதற்கேதுவாக நம்மை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியமாகும். இதற்கு மேலும் தேவன் நமக்காக எதையும் வைத்திருக்கவில்லை. நாம் அவரது இரக்கத்தை அசட்டை செய்தால் நாம் இரண்டாம் மரணத்தில் மரிப்போம். 2 பேதுரு 2:12. யூதா 12:12. முதற் பேரானவர்களாகிய சபையானது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதனாலும் எல்லா விதத்திலும் அதிகமான அறிவையும் சிலாக்கியங்களையும் அனுபவிப்பதாலும் இவர்கள் உலகத்தை காட்டிலும் மிகவும் பொறுப்புடையவர்களாயிருக்கின்றனர். ஏனெனில் இவர்கள் மாத்திரமே இப்பொழுது இரண்டாம் மரணத்திற்கான அபாயத்தில் காணப்படுகின்றனர். இதுவே பஸ்கா நிழலினுடைய படிப்பினையாக இருக்கின்றது மற்றும் இது உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே பொருந்துகின்றதாயிருக்கின்றது. பாவம் மற்றும் மரணத்தின் இரவு கடந்து போய் விடுதலைக்கான மகிமையான காலை வருகையில் கிறிஸ்துவாகிய நிஜமான மோசே தேவனுடைய ஜனங்கள் அனைவரையும், அதாவது தேவ சித்தத்தை அறிய வரும்போது அதற்கு கீழ்ப்படிய அதை கனப்படுத்த அதை மதித்திட மகிழ்கிற யாவரையும் வழி நடத்துவார், ரட்சித்திடுவார். அந்த விடுதலையின் நாளானது முழு 1000 வருட யுகமாக காணப்படும் மற்றும் 1000 வருட யுகத்தின் முடிவில் எகிப்தின் சேனைகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான பொல்லாத செய்கைக்காரர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அழிவிற்குள்ளாக அறுப்புண்டு போவார்கள். இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல்
நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று கூறி நமது கர்த்தர் இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று தெளிவாயும் உறுதியாயும் அடையாளம் கண்டு கொண்டார். நமது வீடுகளின் மீதல்ல மாறாக நமது இருதயங்கள் மீது ரத்தம் தெளிக்கப்படுவது நம் அனைவருக்கும் அவசியம் என அப்போஸ்தலன் நமக்கு தெரிவிக்கின்றார். நாம் ஆட்டுக்குட்டியில் பங்கு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினை, அவரது பலியின் புண்ணியத்தினை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். புதிய யுகமாகிய காலையின் போதான விடுதலைக்கு நாம் பலத்துடனும் ஆயத்தத்துடனும் காணப்பட வேண்டுமானால் நாம் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிக்க வேண்டும். இப்படியாக நாம் கிறிஸ்துவை விசுவாசத்தினால் மாத்திரம் தரித்து கொள்ளாமல் மாறாக நாம் அதிகமாக அவரது குணலட்சணத்தை தரித்து நமது இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் அவரது மகிமையான சாயலுக்கு மறுரூபம் அடைகின்றோம். யூதர்கள் சொல்லாட்டமான ஆட்டுக்குட்டியினை புசித்தது போன்று நாம் கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். யூதர்களுடைய பசியினை தூண்டினதும் பசிக்கு உதவினதுமான கசப்பான கிரைகளுக்கு பதிலாக நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதும் பூமிக்குரியவைகள் மீதான நமது விருப்பங்களை மறந்து போவதற்கு உதவுவதும் ஆட்டுக்குட்டி மற்றும் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிப்பதற்கான தீவிர பசியை நமக்கு கொடுக்கிறதுமான கசப்பான அனுபவங்களையும் சோதனைகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கு எந்த நிரந்தரமான தேசமும் இல்லை என்று நாமும் நினைவில் கொள்ள வேண்டும். பரதேசிகள் போலவும் யாத்திரிகர்கள் போலவும் கையில் தடி பிடித்து கொண்டவர்களாகவும் பரம கானானுக்கும் நமது மீட்பரோடு கூட தேவனுக்கான ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்க போகிற முதற் பேரானவர்களாகிய சபைக்கு தேவன் வைத்து வைத்துள்ளதான மகிமையானவைகள் அனைத்தின் இடத்திற்குமான நமது பிரயாணத்திற்காக நாம் அறை கட்டி கொண்டவர்களாகவும் காணப்பட வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசுவும் தாம் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் கண்டு கொண்டார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் தம்முடைய சீஷர்களுடன் மேல் வீட்டறையில் கூடி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்றார். யூதர்களாக அவர்கள் காணப்பட்டபடியால் அந்த இரவில் அவர்கள் பஸ்கா ரவ்வோஜனத்தை புசிப்பது அவசியமாயிருந்தது. அதாவது எகிப்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதற்கும் நிழலான பார்வோனிடமிருந்து இவ்வுலகத்தின் அதிபதியிடமிருந்து நிழலான முதற் பேரானவர்கள் காப்பாற்றப்பட்டதற்குமான ஆண்டு நிறைவு நாளினுடைய இரவில் மற்றும் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகிறதுமான அதே நாளில் அவர்கள் பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பது அவசியமாயிருந்தது. மேலும் நிழலின் விஷயங்கள் நிறைவடைந்தவுடன் நமது கர்த்தர் இயேசு பழையவைகளின் மீது புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தி, என்னை நினைவு கூறும்படி பஸ்கா காலத்திற்கான நினைவு கூறுதலை வருடந்தோறும் இதை செய்யுங்கள் என்றார். 1 Corinthians 11:24-25. அதாவது அறிவு கண்கள் திறக்கப்படாத உங்கள் அயலாரான யூதர்கள் இதனை நிஜத்தின் கோணத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னை தேவனுடைய திட்டத்தில் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகவும் உலகின் இரட்சிப்பின் விலைக்கிரயமாக நான் எனது ஜீவனை கொடுக்க போவதையும் அறிந்த நீங்கள் மற்றவர்களால் உணரப்படாத விதத்தில் இந்த பஸ்கா காலத்தை சிறப்பானதாக புனிதமானதாக கருதுவீர்கள். இது முதல் நீங்கள் இந்த நிழலை ஆசரிக்க மாட்டீர்கள், ஆனால் நிஜத்தை நினைவு கூறுவீர்கள். ஏனெனில் நான் தேவ ஆட்டுக்குட்டியாக மறைக்க இருக்கிறேன் மற்றும் இப்படியாக தெளிக்கப்படும் இரத்தத்தை முதற் பேரான சபைக்கும் மற்றும் மாம்சத்தை முழு விசுவாச வீட்டாருக்கும் கொடுக்க போகிறேன் என்ற விதத்தில் கூறினார். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறும் பொருட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை யூதர்கள் புசித்து வந்ததை போல ஆண்டவரின் பின்னடியார்கள் இனி செய்யக்கூடாது என்பதை நமது ஆண்டவர்
தம்மை ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடுவதற்குரிய புதிய அடையாளங்களாகிய புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சைப்பழ ரசவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 5640. பாடத்தின் தலைப்பு பஸ்காவின் தெளிக்கப்படும் ரத்தம். பக்கம் 158 முதல் 162 முடிய. அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். யாத்திராகமம் 12:23. யூதர்கள் ஆசரிக்கும் பஸ்கா பண்டிகை காலம் நெருங்குகிறது. அது இந்த வருடம் 1915 March 30 வருகிறது. நீசான் மாதம் 15 ஆனது March 29 திங்கட்கிழமை மாலை 6 ஆரம்பிக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் வருகிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதலில் கிறிஸ்தவர்களுக்கு விசேஷித்த கவனம் இருக்கிறது. நீசான் மாதம் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது இந்த வருடம் March 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 ஆரம்பிக்கிறது. நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய நமது ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதல் அதே நாளில் ஆசரிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாம் அதை March 28 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆசரிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி கொள்கின்றவர்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மிகவும் முக்கியமான நிகழ்வை கடமையான விதத்திலும் சடங்காச்சாரமான சம்பிரதாயங்கள் சிலவற்றினாலும் ஆசரித்தாலும் இவ்விரண்டு மதத்தாரிலும் எவருமே இவ்வாசரிப்பினுடைய உண்மையான அர்த்தத்தினை உணராதவர்களாகவே இருக்கின்றனர் என்பதின் நிமித்தம் நாம் மிகுந்த மன வருத்தம் அடைகின்றோம். பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது. இவர்களுடைய மனங்களானது அதன் உண்மையான அர்த்தத்தின் விஷயத்தில் விழித்துக் கொள்ளுமானால் உலகம் அறிந்திராத அளவுக்கான ஒரு மத மறுமலர்ச்சி ஏற்படக்கூடும். ஆனால் பரிசுத்த பவுல் குறிப்பிடுவது போல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கினான் மற்றும் பகுதி திறக்கப்பட்ட புரிந்து கொள்ளுதலின் கண்களுடைய சிலரும் குருடர்களாகவும் தொலைவில் பார்க்க முடியாதவர்களாகவும் இருக்கின்றனர் என்று பரிசுத்த பேதுரு விவரிக்கின்றார். இவர்கள் 3500 வருடங்களுக்கும் மேலாக ஆசரிக்கப்பட்டதான இந்த அனுசரிப்பு சார்ந்த தேவ ஆழங்களை பார்க்க முடியாதவர்களாய் இருக்கின்றனர். குறை கூறி விமர்சிப்பவர்களாலும் கூட ஒரு சடங்காச்சாரம் மிக நீண்ட காலமாக ஆசரிக்கப்பட்டு வருகிறது என்றால் உண்மையிலேயே அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்ளப்படுகின்றது. எகிப்தில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். 10 வாதையில் எகிப்தின் முதற்பேறானவர்கள் எல்லாம் அழிந்திருக்க வேண்டும். இஸ்ரேலின் முதற்பேறானவர்கள் எல்லாம் காக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இரத்தத்திற்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையை ஆசரித்தவர்கள் அனைவரும் காக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் விஸ்தாரமாக பரவியுள்ள இந்த சடங்காச்சாரம் ஒரு மாயமானதாக இருந்திருக்கும். இதன் நிறுவுதல் தொடர்புடைய விஷயத்தில் அனைத்து காரியங்களையும் நாம் சொல்லாமல் பின்வருபவைகளை மாத்திரமே சொல்வது போதுமானதாகும். இஸ்ரேலர்கள் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தனர். அவர்கள் அடிமைத்தனத்தில் நின்று விடுதலை ஆகும்படியான தேவனுடைய ஏற்பாட்டின்படி வேலை வந்தபோது அவர்களது எகிப்திய எஜமான்கள் அவர்களை அடிமைகளாகவே வைத்திட சுயநலமாய் நாடி அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்க மறுத்தனர். அந்த வருடத்தில் தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக 9 வாதைகளை எகிப்தியர்கள் மேல் அனுப்பினார் மற்றும் எகிப்திய ராஜா இஸ்ரேலர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து வாதைகளை நீக்க தேவனிடம் கேட்டபோது அவரும் அதை நீக்கினார். ஆனால் எகிப்திய ராஜா அந்த வாக்கை காப்பாற்றவில்லை. இறுதியில் தேவனுடைய ஊழியக்காரன் மோசே உச்சகட்டமாக ஒரு பெரிய அழிவை தெரிவித்தார். அதாவது ஒரே இரவிலே எகிப்தியரின் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைச்சின் பிள்ளைகள் இறந்துவிடும் என்றும் அது நிமித்தம் எகிப்து முழுவதும் ராஜாவின் வீட்டிலும் ஏழையின் வீட்டிலும் மாபெரிய துக்கம் ஏற்படும் என்றும் இதன் பலனாக இஸ்ரேலரை போக அனுமதிப்பதில் பிரியமாய் இருப்பார்கள் என்றும் அவர்கள் போவதற்கும்
அவர்களை சீக்கிரம் போகும்படிக்கும் துரிதப்படுத்துவார்கள் என்றும், தங்கள் ராஜா இன்னும் தனது இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய கட்டளை தொடர்ந்து எதிர்த்தால் இது எகிப்தின் முழு ஜனங்களுக்கும் மரணத்தை கொண்டு வரும் என ஜனங்கள் பயப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முதல் மூன்று வாதைகள் எகிப்திற்கும் இஸ்ரேலர் வாழும் பகுதிகளிலும் பொதுவாக வந்தது. அடுத்த ஆறு வாதைகள் எகிப்தியர் வாழும் பகுதிகளை மட்டும் வாதித்தன. கடைசி பத்தாவது வாதையானது எகிப்தின் முழுமைக்கும் பொதுவாக இருந்தது மற்றும் இஸ்ரேலர்களுக்கான இடங்களையும் கூட உள்ளடக்கினது. ஆனால் இஸ்ரேலர்கள் தங்கள் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காண்பிக்கும் பொருட்டு ஒரு வயதுக்குரிய ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த இரவிலேயே அதன் மாம்சத்தை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கையிலே தடிப்பிடித்து கொண்டும் அறையிலே கச்சை கட்டி கொண்டும் பிரயாணத்திற்கு தயாராக இருந்து புசிக்க வேண்டும். இன்னும் அந்த இரவிலே எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளின் மரணத்தையும் முழுமையாக எதிர்பார்த்திருக்க வேண்டும். யார் வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் மேச்சட்டத்திலும் இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அவர்கள் வீட்டிலும் இந்த சங்காரம் எதிர்பார்க்கப்பட வேண்டும். நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி. இஸ்ரேலர்கள் பஸ்காவை நியாய பிரமாணத்தினுடைய முதலாவது அம்சமாகவும் தங்கள் ஜாதிக்கான மாபெரும் நினைவு கூறுதல்களில் ஒன்றாகவும் ஆசரிப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருந்தனர். ஆகையால் உலகம் எங்குமுள்ள யூதர்களாலும் மற்றும் கடவுளை கண்டறிவது அசாத்தியம் எனும் கொள்கை உடையவர்களாலும் கூட பஸ்காவானது ஓரளவுக்கு ஆசரிக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இன்னமும் பஸ்காவை முற்காலத்து வழக்கம் என கொஞ்சம் மதிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அறிவு கூர்மையுள்ள மனங்களை உடையவர்களான நமது யூத நண்பர்கள் இந்த அனுசரிப்பினுடைய அர்த்தம் என்ன என்று ஒருபோதும் விசாரியாதது வினோதமாய் காணப்படுகின்றதல்லவா? பஸ்கா ஆட்டுக்குட்டியானது ஏன் அடிக்கப்பட்டு புசிக்கப்படுகின்றது? ஏன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் தெளிக்கப்படுகின்றது? இப்படி செய்வதற்கு தேவன் கட்டளையிட்டுள்ளார் என்பது உண்மைதான். ஆனாலும் தெய்வீக கட்டளைக்கு பின்னாக உள்ள காரணம் நோக்கம் என்ன? என்ன பாடம்? என்ன அர்த்தம் உள்ளது? விவேகமுள்ள தேவன் விவேகமான கட்டளைகளைத்தான் கொடுப்பார் என்பது உண்மையே. ஏற்ற காலத்தில் யெகோவா தேவன் தம்முடைய உண்மையுள்ள ஜனங்கள் அனைத்து காரியங்களினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள செய்வார். ஏன் இந்த காரியத்தில் எபிரேயர்கள் சிரத்தை இல்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் தவறான எண்ணம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் அந்த கேள்விக்கான பதில் இருந்தால் கூட சிரத்தையின்மையால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை குறித்த சரியான காரணத்தையும் தாற்பரியத்தையும் சொல்ல முடியாதவர்களாய் இருக்கின்றனர். யூதனால் தனக்கான ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதலுக்கான ஆசிர்வாதத்திற்கான மற்றும் வேலைகளிலிருந்து கவலைகளிலிருந்து மரணத்திலிருந்து விடுதலைக்கான வரவிருக்கிற காலப்பகுதிக்கு நிழலாய் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமானால் இதுபோலவே மோசேயின் வாயிலாக கொடுக்கப்பட்ட அம்சங்கள் அனைத்தும் ஏற்ற காலத்தில் அருளப்பட போகின்றதான பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு நிழலாய் காணப்படத்தக்கதாக கர்த்தரினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவனால் ஏன் காண முடியவில்லை? பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துகிறது என்பதையும் அதன் மரணம் மேசியாவாகிய இயேசுவின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது என்பதையும் ஏன் எல்லாராலும் பகுத்துணர முடியவில்லை? மேலும் இரத்தம் தெளிக்கப்படுதல் இயேசுவின் மரணத்தின் புண்ணியத்தை விசுவாச வீட்டாருக்கு தரிப்பித்தலை அடையாளப்படுத்துகிறது என்பதையும் ஏன் பகுத்துணர முடியவில்லை? இயேசுவின் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்றும் மனுக்குலத்தார் யாவருடைய பாவங்களுக்காக ஏற்ற வேளையில் இயேசுவினுடைய பலியின் புண்ணியம் செயல்படுத்தப்படுவதின் வாயிலாக மனிதனுக்கான தண்டனை சந்திக்கப்படுதலின் மூலம் உலகத்தின் பாவம் தள்ளுபடியாவது சாத்தியமாகும் என்றும் காண்கிற கண்களை உடையவர்கள் பாக்கியவான்கள் ஆவர்.
இதுவரையிலும் சபை மாத்திரமே இயேசுனுடைய மரணத்தினாலான புண்ணியத்தினை பெற்றிருக்கின்றனர். முழு உலகமும் தெய்வீக தயவை இழந்து துன்பம் வலி ஆகியவற்றுடன் உள்ள மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் வந்துள்ளபடியால் இந்த தண்டனை தீர்ப்பானது அல்லது சாபமானது மாற்றப்படுவதற்கு முன்னதாக நீதியானது திருப்திப்படுத்தப்படுவது அவசியம் என்றும் அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்று கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் மரித்தார் என்றும் காண முடிந்தவர்கள் மிகுந்த தயவு பெற்றவர்களாய் இருக்கின்றனர். இப்படியாக அவர் ஒரு புதிய வழியை நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை திறந்து வைத்தார். முதற் பலன்கள். வேத வாக்கியங்கள் ஆனது கிறிஸ்துவின் சபையை முதற் பேரானவர்களின் சபை என்றும் தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் என்றும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்கள் என்றும் அழைக்கின்றது. எபிரேயர் 12:23, யாக்கோபு 1:18, வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. இவ்வார்த்தைகளானது இறுதியில் தேவனுடைய குடும்பத்தில் பிற்பிறப்புகள் என்று மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. பிற்பலன்கள் இருப்பார்கள் என்று சுட்டி காட்டுகின்றது. பொதுவாய் கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த வேத வாக்கியங்களை கவனிக்க தவறி போனவர்களாக, அதுவும் இவைகளுக்கு அர்த்தம் பொருத்தும் விஷயத்தில் தவறி போனவர்களாக இருந்து வேதாகமத்தில் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் பிற்பலன்கள் இல்லை என்றும் நம்புகிறவர்கள் ஆனார்கள். ஆனால் பஸ்கா நிழலானது இஸ்ரேலர்கள் அனைவரையும் ரட்சிப்பதே தேவ நோக்கமாக இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. இன்னுமாக இஸ்ரேல் ஜாதியானது தேவனுடன் இசைவுக்குள் வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நித்திய ஜீவனை அருள பெறுகின்றவர்களாகிய மனுகுலம் யாவருக்கும் அடையாளமாய் இருக்கின்றார்கள் என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. இரண்டு கடந்து போகுதல்கள் இருப்பதை நாம் கவனிப்போமாக. முதற் பேரானவர்களை மாத்திரமே கடந்து போகுதல் என்பது முதலாவதாகும். தெய்வீக வல்லமையின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜாதியும் அற்புதகரமாக விடுவிக்கப்பட்டு செங்கடலின் வழியை நடத்தி செல்லப்பட்ட போது மற்றொன்று நிகழ்ந்தது. செங்கடலில் வழியானது காற்று மற்றும் அலைகளின் அழுத்தம் காரணமாக அவர்களுக்கென்று விசேஷமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து கடந்து சென்றனர் மற்றும் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் இரண்டாம் மரணத்திற்குள் இறுதியில் போக போகிறவர்களுக்கு அடையாளமாக பார்வோனின் சேனைகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். செங்கடலில் நடந்த கடந்து போகுதலானது கர்த்தருடன் இசைவிற்குள் வருவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் விரும்புகிற ஆதாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும்